கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான மாலை அண்ணா அப்போஸ் நாய பவுல் கொலோசிய சபைக்கு எழுதிய நிருபம் முதலாம் அதிகாரம் நான்காவது வசனம் கொலோசியர் ஒன்று நான்கு இன் இங்கிலீஷ் இட்ஸ் கலாசியன் சாப்டர் ஃபைவ் பார்ட் கலாசியன்ஸ் ஒன் ஃபைவ் ஏ பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கையின் நிமித்தம் நேற்றைக்கு என்ன பார்த்தோம் ஏசு கிறிஸ்துவின் மேலே உள்ள விசுவாசம் எப்படி காட்டப்பட்டுச்சு நீங்க பரிசுத்தவான்கள் மேல் வைத்திருக்கிற அன்புல காட்டப்பட்டுச்சு அது மாத்திரல்ல பரலோகத்துல உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம் விசுவாசம் அன்பு நம்பிக்கை சரியா விசுவாசம் கடந்த காலத்தை காட்டக்கூடியது அன்பு நிகழ்காலத்தை காட்டக்கூடியது நம்பிக்கை எதிர்காலத்தை குறித்து காட்டக்கூடியது அப்போ நான் விசுவாசம் அவர் மேல வைத்திருக்கிறேன்னா என்ன ஆகும் என்னுடைய வாழ்க்கை ஒரு அடையாளமாக இருக்கும் நான் அன்பு செலுத்துறவனாக இருப்பேன் நான் தேவன் பேரில் அன்பு செலுத்துறதை எப்படி செலுத்த முடியும் நான் காண்கிற பரிசுத்தவான்கள் மேல் அன்பு செலுத்துவேன் அதுக்கு காரணம் எனக்கு வைத்திருக்கிற நம்பிக்கை ஒன்றுக்கு ஒருந்தேர் பதிமூன்றாவது அதிகாரம் நம்ம நிறைய நேரம் திருமண வீட்டில் வாசிச்சு வாசிச்சு அதை கல்யாணம் வீட்டு ஜாவே மாற்றிட்டோம் ஆனால் அதை புதிய கண்ணோட்டத்தில் பாருங்க ஒன்றுக்கு ஒருந்தேர் பதிமூன்று பதிமூணில் பார்க்கும்போது இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரியது அதாவது ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில ஒரு மூன்று தூண்கள் என்று பார்த்தீங்கன்னா ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கை விசுவாசம் நம்பிக்கை அன்பு நான் சொன்னது போல கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூன்று காலங்களை அடக்கியதாக இருக்கிறது இது எல்லாம் எதை குறிச்சிருக்கு பரலோகத்தில் இருக்க வைத்திருக்கிற நம்பிக்கையின் நிமித்தம் இதை குறித்து அப்போசனாகிய பேதர் எழுதும்போது தன்னுடைய நிருபத்தில் எழுதுறாரு ஒன்று பேதர் முதலாவது அதிகாரம் மூன்றில் இருந்து பாருங்க நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார் கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது என்ன உங்களுக்கும் எனக்கும் ஒரு சொத்து வச்சிருக்கு அது பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கு அது தேவன் பாதுகாத்து கொண்டு இருக்கிறாரு அது நமக்கு வருங்காலத்தில் கிடைக்க போகுது அதற்கு நம்ம என்ன செய்கிறோம் தேவன் பேரில் விசுவாசம் வைத்திருக்கிறோம் அந்த விசுவாசத்தினால நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம இப்பொழுது மற்றவர்கள் மேல் அன்பு காட்டக்கூடியவங்களா அதாவது தேவன் என்னை நேசித்தார் என்னை ரட்சித்தார் என்கிற ஒரு இது வரும்போது நான் மீட்பின் நாளில் காண்பதற்கு என்னுடைய நம்பிக்கை வாடாமல் போவதற்காக என்னுடைய நம்பிக்கைக்காக அங்க இயேசு கிறிஸ்து எனக்காக ஒரு சுதந்திரத்தை பார்த்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார் அப்போ இங்க கொலோசே சபையை குறித்து அப்போஸ் நாய பவுல் ரோமாபுரியில கேட்கும்போது எதை குறிச்சு கேள்விப்படுறாரு அவங்களோட விசுவாசத்தை குறிச்சு கேள்விப்படுறாரு அவங்க அது அவங்க கடந்த காலத்தை குறித்து கேட்க கேட்கக்கூடியதாக இருக்கு அந்த விசுவாசம் இருக்கிறதுனால அவர்கள் என்ன பண்ணுறாங்க இப்பொழுது பரிசுத்தவான்கள் மேல் அன்பு செலுத்தி கிரியை செய்கிறவங்களாக இருக்காங்க அதுக்கு காரணம் என்ன பரலோகத்தில் தேவன் அவங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம் சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறீங்களா ஆமாம் அப்படின்னா நீங்க காண்கிற சகோதரர்களை நேசிக்கிறவங்களா இருக்கீங்களா எப்படி நீங்க தேவனை விசுவாசிக்கிறீங்கன்னா நீங்க காண்கிற சகோதரர்கள் மேல் அன்பு செலுத்தக்கூடியவங்களா இருக்கணும் அப்ப அன்பு செலுத்துறவங்கன்னா ஏன் அன்பு செலுத்துவீங்க உங்களுக்குன்னு சுயத்துக்கு சொத்து சேர்க்காம உங்களுக்குன்னு சொல்லி காரியங்கள் செய்யாம ஏன் அப்படி செய்யறீங்கன்னா ஏன்னா உங்களுக்கு பரலோகத்தில் ஒரு பெரிய சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும்போது நீங்கள் பூமிக்கு அடுத்த காரியத்தில் போக மாட்டீங்க இப்போ நம்மளை நிறைய பேர் வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பு செலுத்த முடியாமல் போகிறதுக்கு காரணம் என்ன நமக்கு பரலோகத்தில் இருக்க சொத்தை குறித்த ஒரு நம்பிக்கை இல்லாத தான் இப்போ நீங்கள் தேவன் பேரில் விசுவாசம் வச்சுருக்கீங்க எனக்கு பரலோகத்தில் சொத்து வச்சுருக்கிறாரு அதனால் நான் இந்த இந்த பூமியினுடைய வாழ்க்கையை குறித்து நான் கவலைப்பட போகிறதில்ல அப்படின்னு சொல்லும்போது தான் நீங்கள் மற்றவர்கள் மேல் குற்றம் பாராது மற்றவர்கள் மேல் காரியங்கள் பாராது நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு பூரண தேவ அன்பை காட்டக்கூடியவங்களாக வருவீங்க இன்றைக்கு அநேகருக்கு வந்து அந்த அன்பு காட்ட முடியாமல் போகிறதுக்கு காரணம் என்ன அந்த அன்பு தனிஞ்சு போனதுக்கு காரணம் என்ன தேவன் பேரில் வைத்திருக்கிற விசுவாசம் குறைச்சலும் அது மாத்திரமல்ல பரலோகத்தில் தேவன் வைத்திருக்க சுதந்திரத்தின் மேல் நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்கிறவங்களா அப்போ உங்களுக்கு பரலோகத்தில் யாராலே எடுக்க முடியாத ஒரு சொத்தை இயேசு கிறிஸ்து பாதுகாத்து கொண்டு இருக்கிறாருன்னு தெரிஞ்சால் நீங்கள் இயற்கையாகவே இங்கே அன்பு செலுத்தி தேவன் பேரில் விசுவாசத்தில் பற்றுதல் உள்ளவங்களா மாறிடுவீங்க அப்போ நமக்கும் உங்களுக்கும் அதே நம்பிக்கை உண்டாகட்டுமா செவிப்போமா ஆண்டு யாராலையும் எடுக்க முடியாத ஒரு பெரிய சுதந்திரத்தை கத்தராயி இயேசு கிறிஸ்து நீங்க அங்க பாதுகாத்து கொண்டிருக்கிறீங்கிறத புரிந்து கொண்டோம் அதனால நாங்க ஒருவர் மேல் ஒருவர் அன்பு காட்டுகிறவர்களாய் அதன் மூலமாய் எங்களுக்கு உன் பேரில் விசுவாசம் இருக்கிறது என்பதை காட்டக்கூடிய ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாய் வாழ எங்கள் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசிர்விக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே ஆமேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை மாலை சந்திப்போம்